வருடம் 1973. சுவர்களில் ஓரடி உயர எழுத்துக்களில் விளம்பரங்கள் விதவிதமாக ஒன்றி வாழ்ந்தன. நிஜாம் லேடி புகையிலை, ஆர்கே கட்பாடிகள், எச்சரிக்கை, புரட்சி தீ, ஸ்வேக்ஷ கூட்டங்கள், ஹாஜி மூசா ஜவுளிக்கடை, ஜவுளி கடல். மதுரையில் ஒரு சாதாரண தினமென்று எப்போதும் போல பைப்பருகே கூடங்கள் மனிதர்களுக்காக வரிசை தவம் இருந்தன. சின்ன பையன்கள் டெனனஸ் கவலையின்றி மண்ணில் விளையாடி கொண்டிருந்தார்கள். பாண்டியன் போக்குவரத்து கழக பஸ்கள் தேசியம் கலந்த டீசல் புகை பரப்பிக் கொண்டிருந்தன. விரைப்பான கால்சராய் சட்டையணிந்த புரோட்டின் போதாத போலீஸ்காரர்கள் இங்கிட்டும் அங்கிட்டும் செல்லும் வாகன மானிட போக்குவரத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். நகரின் மனித இயக்கம் ஒருவித புரோவ்னியான் இயக்கம் போல் இருந்தது. கதர் சட்டை அணிந்த மெல்லிய அதிக நீளமில்லாத ஊர்வலம் ஒன்று சாலையின் இடதுபுறத்தில் அரசாங்கத்தை விலைவாசி உயர்வுக்காக திட்டிக் கொண்டே ஊர்ந்தது. செருப்பில்லாத டப்பாக்கட்டு ஜனங்கள், மீனாட்சி கோயிலின் ஸ்தம்பித்த கோபுரங்கள், வற்றிய வைகை பாலம், மதுரை. நம்ம கதை இந்த நகரத்துக்கு இன்று வந்திருக்கும் ஒரு பெண்ணை பற்றியது. வள்ளியம்மாள் தன் மகள் பாப்பாத்தியுடன் மதுரை பெரியாஸ்பத்திரியில் ஓபி டிபார்ட்மெண்ட்டின் காரிடரில் காத்திருந்தாள். முதல் தினம் பாப்பாத்திக்கு சுரம். கிராம பிரைமரி ஹெல்த் சென்டரில் காட்டியதில் அந்த டாக்டர் பயங்காட்டி விட்டார். உடனே பெரியாஸ்பத்திரிக்கு எடுத்துக்கிட்டு போன்னு சொல்லிட்டார். அவர் அப்படி கூறியதில் படப்படுத்தது வள்ளியம்மாளுக்கு. அதிகாலையில் பஸ் ஏறி மதுரைக்கு வந்தாள். பாப்பாத்தி ஸ்ட்ரெச்சரில் கிடந்தாள். அவளை சூழ்ந்த 6 டாக்டர்கள் இருந்தார்கள். பாப்பாத்திக்கு 12 வயது இருக்கும். 2 மூக்கும் குத்தப்பட்டு 7 கண்ணாடி கற்கள் ஆஸ்பத்திரி வெளிச்சத்தில் பளிச்சிட்டன. நெற்றியில் விபூதி கீற்று. மார்பு வரை போர்த்தப்பட்டு தெரிந்த கைகள் குச்சியாயிருந்தன. பாப்பாத்தி சுரத்தூக்கத்தில் இருந்தாள். வாய் திறந்திருந்தது. பெரிய டாக்டர் அவள் தலையை திருப்பி பார்த்தார். கண் இறப்பையை தூக்கி பார்த்தார். கண்களை விரலால் அழுத்தி பார்த்தார். விரல்களால் மண்டையோட்டை உணர்ந்து பார்த்தார். பெரிய டாக்டர் மேல் நாட்டில் படித்தவர், போஸ்ட் கிராஜுவேட் வகுப்புகள் எடுப்பவர், ப்ரொஃபசர். அவரை சுற்றிலும் இருந்தவர்கள் அவரின் டாக்டர் மாணவர்கள். அக்யூட் கேஸ் ஆஃப் மெனிஞ்சைடிஸ், நோட்டீஸ் திஸ், ஓகே. வள்ளியம்மாள் அந்த புரியாத சம்பாஷணையினூடே தன் மகளையே ஏக்கத்துடன் நோக்கி கொண்டிருந்தாள். சுற்றிலும் இருந்தவர்கள் ஒவ்வொருவராக வந்து ஆப்தலாஸ்கோப் மூலம் அந்த பெண்ணின் கண்ணுக்குள்ளே பார்த்தார்கள். டார்ச் அடித்து விழிகள் நகருகின்றனவா என்று சோதித்தார்கள். குறிப்புகள் எடுத்துக் கொண்டார்கள். இந்த பொண்ணை அட்மிட் பண்ணிட சொல்லிருங்க, ஓகே என்று அவர் கூறியதும் வள்ளியம்மாள் அவர்கள் முகங்களை மாற்றி மாற்றி பார்த்தாள். இத பாருமா, இந்த பொண்ணை உடனே ஆஸ்பத்திரியில சேர்க்கணும். அதோ அங்க உட்கார்ந்து இருக்காரு, அவர்கிட்ட போ. சீட்டு சீட்டு எங்க? வள்ளியம்மாளிடம் சீட்டு இல்லை. சரி சரி, அவர் கொடுப்பாரு, நீ வாங்கிட்டு வா. வள்ளியம்மாள் பெரிய டாக்டரை பார்த்து, ஐயா குழந்தைக்கு சரியா போயிடுங்களா? முதல்ல அட்மிட் பண்ணு, நாங்க பாத்துக்கிறோம். டாக்டர் தனசேகரன், நானே இந்த கேஸ பாக்குறேன். எனக்கு கிளாஸ் எடுக்கணும், நான் போயிட்டு வந்துட்டு நானே பாக்குறேன், ஓகே. மற்றவர்கள் புடை சூழ அவர் ஒரு மந்திரி போல கிளம்பி சென்றார். டாக்டர் தனசேகரன் அங்கிருந்த சீனிவாசனிடம் சொல்லிவிட்டு பெரிய டாக்டர் பின்னால் விரைந்தார். சீனிவாசன் வள்ளியம்மாளை பார்த்தான். இங்க வாமா. பேர் என்ன? வள்ளியம்மா. டேய் சௌக்ராகி, அந்த ரெஜிஸ்டர் எடுத்து தொலைடா. உன்ன இல்லமா, பேஷண்ட் பேர் என்ன? அவரு செத்து போயிட்டாருங்க. சீனிவாசன் நிமிர்ந்தான். பேஷண்ட்னா நோயாளி. யார சேக்கணும்? என்னோட மகளங்க. பேர் என்ன? வள்ளியம்மாளுங்க. என்ன சேட்டை பண்றியா? உன் மவ பேர் என்ன? மவ பேரு பாப்பாத்திங்க. பாப்பாத்தி போடா, இந்த பேரை கேட்கறதுக்குள்ள டா இந்த சீட்டை எடுத்துட்டு போய், இங்க பாரு இந்த சீட்டை எடுத்துட்டு போய் இப்படியே நேரா போனா அங்க மாடி பத்தி தெரியுதா? மாடி படிக்கிட்ட நாற்காலி போட்டுட்டு உட்காந்துருப்பாரு, அவர்கிட்ட கூட. என்னோட குழந்தைங்க. குழந்தைக்கு ஒண்ணு ஆகாதுமா, இப்படியே படுத்து கிடக்கட்டும், கூட யாரும் வரலையோ. நீ போயிட்டு வா. அடுத்தது விஜயரங்கம். ஓ விஜயரங்கம் யாரியா? பெருசே வா விஜயரங்கம் வா. வள்ளியம்மாளுக்கு பாப்பாத்தியை விட்டு போவதில் இஷ்டமில்லை. அந்த கியூ வரிசையும் அந்த வாசனையும் அவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது. இறந்து போன தன் கணவன் மேல் கோபம் வந்தது. அந்த சீட்டை கொண்டு அவள் எதிரே சென்றால் நாற்காலி காலியாக இருந்தது. அதன் முதுகில் அழுக்கு இருந்தது. அருகே இருந்தவரிடம் சீட்டை காட்டினாள்.
அவர் எழுதி கொண்டே சீட்டை இடது கண்ணின் கால் பாகத்தால் பார்த்தார். இருமா, அவர் வரட்டும் என்று காளி நாற்காலியை காட்டினார். வள்ளியம்மாளுக்கு திரும்பி தன் மகளிடம் செல்ல ஆவல் ஏற்பட்டது. அவளுக்கு பெஞ்சில் காத்திருப்பதா, குழந்தையிடம் போவதா என்கிற பிரச்சனை உலகளவுக்கு விரிந்தது. ரொம்ப நேரமாவுங்களா என்று கேட்க பயமாக இருந்தது அவளுக்கு. வருமானம் மதிப்பிடுபவர் தன் மருமானை அட்மிட் பண்ணிவிட்டு மெதுவாக வந்தார். உட்கார்ந்தார். ஒரு சிட்டிகை பொடியை மூக்கில் 3 தடவை தொட்டுக்கொண்டு கர்ச்சீப்பை கயிறாக சுருட்டி தேய்த்து கொண்டு சுறுசுறுப்பானார். வள்ளியம்மாள் 30 நிமிஷம் காத்திருந்த பின் அவள் நீட்டிய சீட்டு அவளிடம் இருந்து பிடுங்கப்பட்டது. அதுக்கு எங்கிட்டு போகணும்? எங்க இருந்து வந்தா? மூணாண்டி பட்டி. இங்க கொண்டு வந்த சீட்டை. சீட்டை மறுபடி கொடுத்தாள். அவர் அதை விசிறி போல இப்படி திருப்பினார். உன் புருஷனுக்கு என்ன வருமானம்? புருஷன் இல்லைங்க. உனக்கு என்ன வருமானம்? அவள் புரியாமல் விழித்தாள். எத்தனை ரூபா சம்பாதிப்ப மாசம்? அறுப்புக்கு போனா நெல்லா கிடைக்கும், அப்புறம் கம்பு கேவரகு. ரூபா கிடையாதா? சரி, 90 ரூபா போட்டுக்கிறேன். மாசங்களா? பயப்படாத, சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இந்தா இந்த சீட்டை எடுத்துட்டு போய் இப்படியே நேரா இங்க பாரு, அங்கிட்ட பராக்கு இப்படியே நேரா போய் இடது கை பக்கம் திருதிருன்னு முழிக்கிறதா பாரு, பிச்சாங்கை பக்கம் திரும்பு, அங்க அம்பு அடையாளம், அம்பு அடையாளம் போட்டிருக்கோம். போ, 48 நம்பர் ரூமுக்கு போ. வள்ளியம்மாள் அந்த சீட்டை 2 கரங்களாலும் வாங்கி கொண்டாள். கிளர்க் கொடுத்த அடையாளங்கள் அவள் எளிய மனதை மேலும் குழப்பி இருக்க காற்றில் விடுதலை அடைந்த காகிதம் போல் ஆஸ்பத்திரியில் அலைந்தாள். அவளுக்கு படிக்க வராது. 48 நம்பர் என்பது உடனே அவள் ஞாபகத்திலிருந்து விலகியிருந்தது. திரும்பி போய் அந்த கிளர்க்கை கேட்க அவளுக்கு அச்சமாக இருந்தது. ஒரே ஸ்ட்ரெச்சரில் 2 நோயாளிகள் உட்கார்ந்து கொண்டு பாதி படித்து கொண்டு மூக்கில் குழாய் செருகி இருக்க அவளை கடந்தார்கள். மற்றொரு வண்டியில் ஒரு பெரிய வாயகன்ற பாத்திரத்தில் சாம்பார் சாதம் நகர்ந்து கொண்டிருந்தது. அலங்கரித்து கொண்டு வெள்ளை கோட் அணிந்து கொண்ட ஸ்டெட்டஸ்கோப் மாலையிட்டு பெண் டாக்டர்கள் சென்றார்கள். போலீஸ்காரர்கள், காபி டம்ளர்காரர்கள், நர்ஸுகள் எல்லாரும் எல்லா திசைகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை நிறுத்தி கேட்க அவளுக்கு பயமாக இருந்தது. என்ன கேட்பதென்றே அவளுக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு அறையின் முன் கும்பலாக நின்று கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு ஆள் சீட்டு போல பல பழப்பு சீட்டுகளை சேகரித்துக் கொண்டிருந்தான். அவன் கையில் தான் சீட்டை கொடுத்தாள். அவன் அதை கவனமில்லாமல் வாங்கி கொண்டான். வெளியே பெஞ்சில் எல்லாரும் காத்திருந்தார்கள். வள்ளியம்மாளுக்கு பாப்பாத்தியின் கவலை வந்தது. அந்த பெண் அங்கே தனியாக இருக்கிறாள். சீட்டுகளை சேகரித்தவன் ஒவ்வொரு பெயராக கூப்பிட்டு கொண்டிருந்தான். கூப்பிட்டு வரிசையாக அவர்களை உட்கார வைத்தான். பாப்பாத்தியின் பெயர் வந்ததும் அந்த சீட்டை பார்த்து, இங்க கொண்டு வந்துட்டியா? இங்க கொடுக்க கூடாதுமா? அதே இந்த சீட்டு, நேரா போ. இடம் தெரியலீங்களே. சற்று எதிரே சென்ற ஒருவனை தடுத்து நிறுத்தி, அமல்ராஜ், இந்த அம்மாவுக்கு அந்த 48 நம்பரை காட்டியா? இந்த ஆள் பின்னாடியா போ, இவரு அங்கதான் போறாரு, போ. அவள் அமல்ராஜின் பின்னே ஓட வேண்டி இருந்தது. அங்கே மற்றொரு பெஞ்சில் மற்றொரு கூட்டம் கூடியிருந்தது. அவள் சீட்டை ஒருவன் வாங்கி கொண்டான். வள்ளியம்மாளுக்கு ஒன்றும் சாப்பிடாததாலும் அந்த ஆஸ்பத்திரி வாசனையாலும் கொஞ்சம் தலை சுற்றியது. அரை மணி நேரம் கழித்து அவள் அழைக்கப்பட்டாள். அறையின் உள்ளே சென்றாள். எதிரெதிராக இருவர் உட்கார்ந்து காகித பென்சிலால் எழுதி கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவள் வள்ளியம்மாள் சீட்டை பார்த்தாள், திருப்பி பார்த்தாள், சாய்த்து பார்த்தாள். ஓபிடி பார்ப்பனந்து வரியா? ஏய், என்ன இங்க பாரு, என்ன ஓபிடி பார்ப்பனந்து வரியா? இந்த கேள்விக்கு அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. அட்மிட் பண்ண எழுதியிருக்கு, ஹாஸ்பிட்டல்ல சேக்க எழுதிருக்கு, இப்ப இடம் இல்ல, நாளைக்கு காலையில சரியா 7:30 வந்துரு, இங்கேயே வா, வேற எங்கேயும் போவாத, நேரம் இங்கே வந்துருன. வள்ளியம்மாளுக்கு அந்த அறையை விட்டு வெளியே வந்ததும் அவளுக்கு ஏறக்குறைய 1.5 மணி நேரம் நிற்கதியாய் விட்டு வந்த தன் மகள் பாப்பாத்தியின் கவலை மிக பெரியதாயிற்று. அவளுக்கு திரும்பி போகும் வழி தெரியவில்லை. ஆஸ்பத்திரி அறைகள் யாவும் ஒன்று போல் இருந்தன. ஒரே ஆசாமி திரும்ப திரும்ப பல்வேறு அறைகளில் உட்கார்ந்திருப்பது போல் தோன்றியது. ஒரு வார்டில் கையை காலை தூக்கி கிட்டி வைத்து கட்டி பல பேர் படுத்திருந்தார்கள். ஒன்றில் சிறிய குழந்தைகள் வரிசையாக முகத்தை சுழித்து அழுது கொண்டிருந்தார்கள். மிஷின்களும் நோயாளிகளும் டாக்டர்களுமாக அவளுக்கு திரும்பும் வழி புரியவில்லை. அம்மா என்று ஒரு பெண் டாக்டரை கூப்பிட்டு தான் புறப்பட்ட இடத்தின் அடையாளங்களை சொன்னாள். நிறையா டாக்டர் கூடி பேசிக்கிட்டாங்க,
வருமானம் என்னெல்லாம் கேட்டாங்க. பணம் கொடுக்க வேணும்னு சொன்னாங்க. என் பிள்ளைய அங்கிட்டு தான் விட்டுட்டு வந்திருக்காமா. அவள் சொன்ன அடையாளங்களை கேட்டு வழி சொன்னார் பெண் டாக்டர். பெண் டாக்டர் சொன்ன வழியில் சென்றாள். அங்கே கேட்டு கதவு பூட்டி இருந்தது. அப்போது அவளுக்கு பயம் திகழாக மாறியது. அவள் அழ ஆரம்பித்தாள். நட்ட நடுவில் நின்று கொண்டு அழுதாள். ஏமா, இங்க ஏமா நின்னு கத்திட்டு இருக்க? அப்படி போ பாப்பாத்தி. அடியே பாப்பாத்தி, உன்னை எங்கடி போய் தேடுவேன்? இப்ப நீ எங்கடி இருக்க என்று பேசிக்கொண்டே நடந்தாள். ஏதோ ஒரு பக்கம் வாசல் தெரிந்தது. ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே செல்லும் வாசல். அதான் கேட்டிலிருந்து வெளியே மட்டும் செல்ல விட்டு கொண்டிருந்தார்கள். அந்த வாசலை பார்த்த ஞாபகம் இருந்தது அவளுக்கு. வெளியே வந்துவிட்டாள். அங்கிருந்து தான் தொலைதூரம் நடந்து மற்றொரு வாசலில் முதலில் உள் நுழைந்தது ஞாபகம் வந்தது. அந்த பக்கம் ஓடினாள். மற்றொரு வாயிலை அடைந்தாள். அந்த மரப்படிகள் ஞாபகம் வந்தது. அதோ வருமானம் கேட்ட ஆசாமியின் நாற்காலி காலியாக இருக்கிறது. அங்கேதான். ஆனால் வாயில் மூடப்பட்டிருந்தது. உள்ளே பாப்பாத்தி ஒரு ஓரத்தில் இன்னும் அந்த ஸ்ட்ரெச்சரில் கண்மூடி படுத்திருப்பது தெரிந்தது. அதோ ஐயா, கொஞ்சம் கதவு தரங்க, என் மவ அங்க இருக்கு. வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மூஞ்சியும் மோகர கட்டையும் பாரு, போயிட்டு அப்புறம் வாமா, 3 மணிக்கு தான் தரப்போம். எல்லாம் க்ளோஸ். அவனிடம் 10 நிமிஷம் மன்றாடினாள். அவன் பாஷை அவளுக்கு புரியவில்லை. தமிழ்தான், அவன் கேட்டது அவளுக்கு புரியவில்லை. சில்லறையை கண்ணில் ஒத்திக்கொண்டு யாருக்கோ அவன் வழிவிட்ட போது அந்த வழியில் மீறி கொண்டு உள்ளே ஓடினாள். தன் மகளை வாரி அணைத்து கொண்டு தனியே பெஞ்சில் போய் உட்கார்ந்து கொண்டு அழுதாள். பெரிய டாக்டர் MD மாணவர்களுக்கு வகுப்பெடுத்து முடித்ததும் ஒரு கப் காபி சாப்பிட்டு விட்டு வார்டுக்கு சென்றார். அவருக்கு காலியில் பார்த்த மெனிஞ்சைடிஸ் கேஸ் நன்றாக ஞாபகம் இருந்தது. BMJ-இல் சமீபத்தில் புதிய சில மருந்துகளை பற்றி படித்திருந்தார். இன்னைக்கு காலையில அட்மிட் பண்ண சொன்னேனே, மெனிஞ்சைடிஸ் கேஸ், 12 வயசு பொண்ணு. எங்கே அந்த பொண்ணு? ஜோ, எங்கே அந்த பொண்ணு? யாரும் அட்மிட் ஆகலையா டாக்டர்? என்னது, அட்மிட் ஆகலையா? ஜோ, நான் ஸ்பெசிபிக்கா சொன்னேனே, டாக்டர் தனசேகரன், உங்களுக்கு ஞாபகம் இல்ல? இருக்கு டாக்டர். கொஞ்சம் போய் விசாரிச்சுட்டு வாங்க, அது எப்படி மிஸ் ஆகும்? தனசேகரன் என்பவர் நேராக கீழே சென்று எதிரெதிராக இருந்த கிளர்க்குகளிடம் விசாரித்தார். எங்கய்யா நீங்க பாட்டுக்கு அட்மிட் அட்மிட்னு எழுதிடுறீங்க, இங்க வார்டுல நிக்கிறதுக்கு இடம் இல்ல. சீஃப் டாக்டர் கேக்குறாருங்க. அவருக்கு தெரிஞ்சவங்களா? 12 வயசு பொண்ணு ஒண்ணும் நம்ம பக்கம் வரல. வேற யாராவது வந்திருந்தாலும் எல்லாரையுமே நாளைக்கு காலையில வாங்கன்னு சொல்லிட்டேன். ராத்திரி 2-3 பெட்டு காலியாவுது. எமர்ஜென்சினா முன்னாடி சொல்லணும்ல? வள்ளியம்மாளுக்கு மறுநாள் காலை 7:30 வரை என்ன செய்ய போகிறோம் என்பது தெரியவில்லை. அவளுக்கு ஆஸ்பத்திரியின் சூழ்நிலை மிகவும் அச்சம் தந்தது. அவர்கள் தன்னை பெண்ணுடன் இருக்க அனுமதிப்பார்களா என்று தெரியவில்லை. வள்ளியம்மாள் யோசித்தாள். தன் மகள் பாப்பாத்தியை அள்ளி அணைத்துக் கொண்டு மார்பின் மேல் சாத்திக் கொண்டு தலை தோளில் சாய கைகால்கள் தொங்க ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்தாள். மஞ்சள் நிற சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறிக்கொண்டாள். அவனை பஸ் ஸ்டாண்டுக்கு போக சொன்னாள். வாட் நான்சென்ஸ், நாளைக்கு காலையில 7:30 ஜோ, அதுக்குள்ள அந்த பொண்ணே செத்து போயிடுயா? டாக்டர் தனசேகரன், நீங்க போய் OP-ல பாருங்க, அங்கதான் எங்காச்சும் இருக்கும். இல்லாம எப்படி போவோம்? இந்த ரிசர்வ் வார்டுல பெட்டு காலியா இல்லைன்னா என்ன? அதான் நம்ம டிபார்ட்மெண்ட் வார்டுல பெட் இருக்குதே, அதுல ஒண்ணு கொடுக்க சொல்லுங்க. குயிக் டாக்டர், அது ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு. ஐ டோன்ட் கேர், ஐ வாண்ட் தட் கேர்ல் அட்மிட்டட் ரைட் நவ. பெரியவர் அம்மாதிரி இதுவரை இறைந்தது இல்லை. பயந்த டாக்டர் தனசேகரன், பால், மிரண்டா என்கிற தலைமை நர்ஸ் எல்லாரும் வள்ளியம்மாளை தேடி OP டிபார்ட்மெண்ட்க்குள் ஓடினார்கள். வெறும் சொரம் தானே, பேசாம 3 ஆண்டிப்பட்டிக்கே போயிடலாம். அங்க இருக்கிற வைத்தியர்கிட்டையும் காட்டலாம். கிராம ஆஸ்பத்திரிக்கெல்லாம் இனிமே போகவே வேணாம். அந்த டாக்டர் தான் பயங்காட்டி மதுரைக்கு விரட்டினா, வெள்ளக்கட்டி போட்டு விபூதி மந்திரிச்சு விடலாம், சரியா போயிடும் என வள்ளியம்மாள் நினைத்தாள். சைக்கிள் ரிக்ஷா பஸ் நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. பாப்பாத்துக்கு சரியா போனா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு 2 கை நிறைய காசு காணிக்கையா போடுறேன். சாமி, என் பிள்ளைய காப்பாத்திடுங்க. தன் குழந்தை நாளை சாக போகிறது என தெரியாமல் அப்பாவியாய் ரிக்ஷாவில் போய்க் கொண்டிருந்தாள். இந்த கதை 1973 வந்தாலும் இதுபோல நிறைய வள்ளியம்மாக்கள் இன்னும் நமது அரசு மருத்துவமனையில் இருக்கத்தான் செய்கிறார்கள்.
இந்த கதையை கேட்கும் நண்பர்களே, நீங்கள் அரசு அலுவலகங்களிலோ மருத்துவமனையிலோ பொது இடங்களில் எங்காவது இது போன்ற எளிய மக்களை கண்டால் அவர்களுக்கு உங்களால் ஆன உதவியை செய்யுங்கள். உங்களால் ஒரு உயிர் காப்பாற்றப்படலாம்.